தமிழகத்தில் புதிது புதிதாக நோய்கள் பரவுவதற்கான காரணங்கள், மருந்து நிறுவனங்களின் செயல்பாடுகள் குறித்த விரிவான அறிக்கை தயாரிக்கும் பணி நடைபெற்று வருவதாக உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு விளக்கம் அளித்துள்ளது. நிறுத்தி வைக்கப்பட்ட தனது ஓய்வூதிய பலன்களை வழங்கக்கோரி கோவை அரசு மருத்துவமனை மருந்து கிடங்கு பொறுப்பாளராக இருந்த முத்துமாலை ராணி என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருந்தார். இந்த வழக்கில் அரசு மருத்துவமனைகளில் மருத்துவம் பெறும் ஏழை நோயாளிகளுக்கு காலாவதியான மருந்துகள் வழங்கப்படுவதாக குற்றச்சாட்டுகள் கூறப்படுவதாகவும், கொரோனா பாதிப்புக்கு பின் குரங்கு காய்ச்சல், இன்ஃபுளுயன்சா உள்ளிட்ட பல்வேறு நோய்கள் தமிழ்நாடு முழுவதும் தொடர்ந்து பரவுவதற்கான காரணம் என்ன என விளக்கமளிக்க அரசுக்கு உத்தரவிடப்பட்டிருந்தது. இதன் பின்னணியில் மருந்து நிறுவனங்கள் செயல்படுகின்றனவா எனவும் அறிக்கை அளிக்க உத்தரவிடப்பட்டிருந்தது. நீதிபதி எஸ் எம் சுப்பிரமணியம் முன்பு மீண்டும் விசாரணைக்கு வந்த இவ்வழக்கின் போது, தமிழகத்தில் புதிது புதிதாக நோய்கள் பரவுவதற்கான காரணங்கள், மருந்து நிறுவனங்களின் செயல்பாடுகள் குறித்த விரிவான அறிக்கை தயாரிக்கும் பணி நடைபெற்று வருவதால் அறிக்கை வழங்க கால நீட்டிப்பு வழங்க வேண்டும் என அரசு தரப்பில் கோரப்பட்டது. இதை ஏற்றுக்கொண்ட நீதிபதி, அரசு மருத்துவமனைகளில் காலாவதி மருந்துகள் விநியோகிப்பது தீவிரமானது எனவும், மருந்து நிறுவனங்களுக்கும் மருத்துவத்துறைக்கும் தொடர்பு உள்ளதாக குறிப்பிட்டார். அரசு மருத்துவமனைகளில் கொள்முதல் செய்யப்படும் விலை உயர்ந்த மருந்துகள் ஏழை மக்களை சென்றடைவதில்லை என தெரிவித்த நீதிபதி, அந்த மருந்துகள் ஏழை மக்களுக்கு வழங்கப்பட்டதாக பதிவுகள் மட்டும் செய்யப்படுகின்றன என கூறி விசாரணையை நவம்பர் 4 நாளுக்கு ஒத்திவைத்துள்ளாா்.